இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. இப்போ நம்ம தொடர்ந்து இந்த தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் நமது புதுயுகம் சேனலுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்க கடமைப்படுறோம். ஏன்னா இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுகள்னால தான் நிறைய பேருக்கு நிறைய பயனடைஞ்சு நீங்களும் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க. ஷேர் பண்ணும்பொழுது அவங்களுக்கும் பயனடைஞ்சு ஒவ்வொருத்தங்க கூப்பிட்டு சொல்லும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு இன்கேஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் அதில் உள்ள வீடியோஸ் இப்போ நெருக்கி 200 வீடியோஸ் கிட்டே அதில் இருக்குங்க. அதில் நீங்கள் பார்க்கும்பொழுது அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரி பயனுள்ளதாக இருந்ததுனாலும் நண்பர்களே, நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து. இன்கேஸ் இதை நீங்கள் பண்ணும்பொழுது அவங்க அதனால் நல்லா இருந்தாங்கனால அந்த புண்ணியம் உங்களுக்கும் போய் சேருங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே ஒரு செல்வ நிலை வந்து ஒரு நிரந்தரமாக இருக்கிறதுக்கும், அதே மாதிரி செல்வம் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னா சில பேர் நல்ல கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க, ஆனால் வீட்டில் பார்த்திங்கன்னா பிணி இருந்துகிட்டே இருக்கும். செல்வ பணமும் பிணி இல்லாத வாழ்க்கையும், அதாவது நோய் இல்லாமலும் செல்வம் இல்லாமலும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய எளிமையான மூலிகை தாந்திரிகம். இப்போ நம்ம அந்த சீரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எளிமையான மூலிகைகளை பற்றியே சொல்லிகிட்டே வரோம். அப்போ இதெல்லாம் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு நேரங்களில் கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெரிய உந்து சக்தியை கொடுத்துட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு செல்வ வளம் இல்லாமல் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வரும் பொழுது நல்ல மாற்றங்களும் ஏற்படும். இப்போ நான் சொல்லக்கூடியது, நோய் இருக்கிறவங்க இதை நீங்கள் செய்யும் பொழுதும், எப்பேற்பட்ட நோய்கள் இருக்கிறவங்க இதை செய்யும் பொழுதும், அது படிப்படியாக குணமாகிறதுக்கான வழிகளும் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்து இல்லை. அப்படி ஒருத்தருக்கு தொடர்ந்து இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது உங்கள் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு கற்ற ஜோதிடரிடம், உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் சென்று ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்து, அதில் அந்த ஜனனகால ஜாதகத்தில், ஏன்னா எல்லா விஷயமுமே இந்த நவகிரக அரசர்கள்னால் ஒரு விஷயங்கள் மாற்றத்தை முடியும். ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரரையும் ரோட்டுக்கு கொண்டு வந்துடுவார், ரோட்டில் இருக்கிறவங்களையும் நல்ல ஒரு உயரமான இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அதுதாங்க நவகிரக அரசர்களோட தன்மை. ஸோ அப்போ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால், அதுக்குள்ள வழிபாடுகளையும் செஞ்சுட்டு இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் செஞ்சுக்கும் பொழுது 100% பலன் கிடைக்கும். அப்போது இதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா, 5 இதழ் உள்ள சிகப்பு செம்பருத்தி. அடா, செம்பருத்திக்கு இவ்வளோதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மை இது தாந்திரிக சாஸ்திர மூலிகை சாஸ்திரத்தில் வந்து இதோட இன்னொரு பெயர் வந்து சிகப்பு தங்க பஸ்பம்னு பேர். அப்போது இந்த சிகப்பு தங்க பஸ்பம் அப்படின்னு சொல்லும்பொழுது இதோட தன்மை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அப்போது உடல் ரீதியான நோய்கள் இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஸ்கின் சம்மந்தமான விஷயங்கள், அதே மாதிரி வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு சுறுசுறுப்பே இல்லாத தன்மை இருக்கிறவங்க, இந்த மாதிரி உடம்பு ரீதியாக ரத்தம் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்க, அதே மாதிரி லேடிஸ்க்கு வந்து இந்த அந்த நாட்களில் வந்து சில உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி சில பேருக்கு ரத்த சோகை இருக்கிறவங்க, ரத்தமே இல்லாமல் இருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றுமே செய்ய வேண்டாங்க. அந்த 5 இதழ் செம்பருத்தியை வந்து டெய்லி நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்து பாருங்கள். சாப்பிட்டுட்டே வந்து பார்த்தீங்கன்னா சரியாயிடும். நான் விளையாட்டுக்கு சொல்லலைங்க, இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். தொடர்ந்து ஒரு 30 நாள், ஒன்றுமே இல்லை, ஒரு செம்பருத்தி இதை எடுத்து அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பயப்படலாம் வேணாம், அப்படியே கடித்து சாப்பிட்டு பாருங்கள். வெறும் வயிற்றில் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு வெந்நீர் எடுத்து குடிச்சு பாருங்கள். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னா அது சரியாயிரும். இதை ஒரு படிப்படியாக குணமாகிறத நீங்கள் உணர்ந்துக்கலாம். இதே மாதிரி விஷயங்கள் தான், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தங்களுக்கு இந்த சோரியாசிஸ் மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது ஸ்கின் டிசீசஸ் இருக்கிறதுக்கு இந்த செம்பருத்தியோட அந்த வேர் இருக்குல்ல, அந்த வேரை எடுத்துகிட்டு அந்த வேரை வந்து நீங்கள் வெந்நீரில் போட்டு ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கடித்து சாப்பிடும் பொழுது அந்த ஸ்கின்ல உள்ள சின்ன சின்ன அந்த மருக்கள், இந்த மாதிரி விஷயங்களும் குணமாகுதுங்கிறது அந்த தாந்திரிக சாஸ்திரத்தில் உள்ள மூலிகை தாந்திரிகத்தில் உண்டுங்க. இது உண்மையும் கூட. அப்போ இந்த செல்வ வளத்துக்கும் என்ன, இப்போ இந்த நோய் விஷயங்களில் சொல்கிறோம். ஸோ இது என்ன செய்யலாம், அப்போ ஜென்ரலாகவே எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும், இந்த ரத்த சம்மந்தமாக நான் என்னென்ன சொன்னனோ, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் ஒரு செம்பருத்தி செடியை வைத்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் உட்கொள்ள கொள்ளவே நல்ல மாற்றங்கள் இருக்கும். அடுத்த லெவலில்
நீங்கள் இந்த செல்வ செழிப்பாக இருக்கிறதுக்கு என்ன செய்யுங்கன்னா, அந்த செம்பருத்தி செடியே வாங்குறீங்கன்னா இதில் வந்து நீங்கள் என்ன அடுக்கு செம்பருத்திலாம் வாங்கக்கூடாது. இந்த செம்பருத்தி செடியை வந்து அந்த ஐந்து இதழ் சிகப்பு செம்பருத்தி செடி வாங்கும் பொழுது அந்த செடியை வந்து ஒரு செடியை வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அந்த இதோடு வாங்கிட்டு வரும்பொழுது அதை மெதுவாக எடுங்க. இது என்னைக்கு செய்யணும், பௌர்ணமி என்னைக்கு செய்யலாம், அமாவாசை என்னைக்கு செய்யலாம், அஷ்டமி என்னைக்கு செய்யலாம், இது தேய்பராஷ்டமிலையும் செய்யலாம், வளர்பராஷ்டமிலையும் செய்யலாம், பஞ்சமி திதியில் செய்யலாம். இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு இதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு வேர் வரும். இந்த வேரை வந்து அதை நகம்படாமல் அதை மெதுவாக உடைக்கணும். இதை நகம்படாமல் மெதுவாக உடைச்சிட்டு இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பண்ணணும்னா, அந்த வேரை கொண்டு போய் உங்களுடைய பூஜை இடத்தில் வைக்கணும். இந்த பூஜை இடத்துல வச்சுட்டு இப்போ நீங்கள் செய்ய போகிற விஷயம் என்ன அப்படின்னா, அது மிச்சம் இருக்கிற அந்த செடியையும் எடுத்து பக்கத்தில் வச்சிடலாம். வச்சுட்டு அந்த வேரை எடுத்துடுறீங்க. வேரை எடுத்துகிட்டு அங்கே வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்க வேண்டியது, சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும் அப்படின்னு நினச்சிட்டு, இந்த மூலிகை நான் எடுத்ததுனால எந்த ஒரு சாபமும் எனக்கோ என் பரம்பரைக்கோ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சிவபெருமானையும், அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம் தான் சிவம் காக்கும் சிவம் வெல்லுங்கிறது. சிவம் என்பது சிவன் கிடையாது, சிவனும் சக்தியும் சேர்ந்தால் சிவம். அப்போ சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு, இதை நான் துன்புறுத்துறதுக்காக பண்ணலை, இப்போ நான் வந்து இது வந்து ஒரு சுபிக்ஷத்துக்கான விஷயத்துக்கு தான் பண்ணுறேன், இதை நான் கெட்ட விஷயத்துக்காக நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிவிட்டு, அது ஒரு வகையான மூலிகை அப்படிங்கும்போது அந்த மூலிகை சத்தியம்னு பேர், இது பேர், அதுக்கு சத்தியம் பண்ணிவிட்டு என்னோடய நல்ல காரியங்களுக்காக மட்டுமே இதை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவம் காக்கும் சிவம் வெல்லும் மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு, அதுக்கப்புறமா ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம். இந்த ஓம் சிவசிவ ஓம் என்பது சிவ மந்திரம் அல்ல, ஓம்காரமே வசி வசி ஓம்காரமே. வசின்னு சொன்னாலே சில பேருக்கு பயம் வந்துடுது, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பில்டப் கொடுத்து வச்சுருக்காங்க, சரிங்களா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வசி அப்படிங்க, வசி அவசியம் அப்படின்றது, வசி என்பது அன்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போது ஓம்காரமே உங்களுக்கு வசியமாகும், வசியமாகும்னா அன்பாகும் அப்படிங்கிற மந்திரத்தை தான் இந்த சித்த மகாபுருஷர்கள் சிவசிவ அப்படின்னு சிவாலயத்தில் எழுதியிருப்பாங்க. அப்போ நீங்கள் சிவ 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 சிவனா வசி வசின்னு வந்துடும். இதை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு புரியும் இந்த இது, சரிங்களா. அப்போது இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், அந்த மூலிகையை எடுத்து ஒரு சிகப்பு கலர் துணியில், இது பட்டு துணியாக இருக்கிறது ரொம்ப உச்சிதம், இதை வந்து பட்டு துணியில் எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகரோட வழிபாடு செஞ்சுட்டு, ஓம் மக்கர் துண்டாய ஹும் ஸ்வாஹா, ஓம் மக்கர் துண்டாய ஹும் ஸ்வாஹா, ஓம் மக்கர் துண்டாய ஹும் ஸ்வாஹா, இதை வந்து ஒரு அக்ஷதை எடுத்து அந்த விநாயகருக்கு போட்டுட்டு அருகம்புல்லையும் எடுத்து சாத்திட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு, குலதெய்வத்தை வழிபடுறது எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடுகள் செய்ய செய்ய தான் அந்த குடும்பங்கள் தலை தோங்கும். இது எல்லாத்துக்குமே ரெகுலராக என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு, அப்போ அந்த குலதெய்வ வழிபாடு எனக்கு வழிபாடு முறையே கிடையாதுங்க, என்னங்க பண்ணலாம், ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வந்து மாடன் தான் குலதெய்வமாக இருந்தால் மாடன் தேவாய சரிகா பராக்னு சொல்லலாம். அகோர வீரபத்ரர் தான் உங்களுக்கு குலதெய்வம்னா அகோர வீரபத்ராய சரிகா பராக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு, சரிங்களா, நெய்வேத்தியம்னா ஒரு படையல், உங்களால் முடிஞ்ச படையல், இதை நீங்கள் செஞ்சுட்டு இதை நீங்கள் கையில் வச்சுட்டு ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம்னு சொல்லிவிட்டு ஒரு 108 தடவை செஞ்சுட்டு, ஓம் சர்வஜன வசிய சிவாய வசிய ஸ்வாஹா, ஓம் தனவசிய சிவாய வசிய ஸ்வாஹா, ஓம் சத்ருவசிய சிவாய வசிய ஸ்வாஹா, இந்த மாதிரி விஷயங்களை மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கணும், சரிங்களா. இதை ஏன் இந்த 108 108ன்னு சொல்கிறதுனா, அதை நான் உங்களுக்கு ஒரு தொகுப்பில் சொல்லித்தரேன். அப்படிங்கும்போது இதை நீங்கள் ஒரு 108 தடவை மனசார நினச்சிட்டு உங்கள் பூஜை இடத்துல வச்சுருங்க, அவ்வளோதான். இதை நீங்கள் வச்சுட்டு டெய்லி தூப தீபங்கள் இதை நீங்கள் காட்டிக்கிட்டே வர 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 உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்கள் ஆற்றுல இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் படிப்படியாக விலகும். அதே போல் உங்கள் வீட்டில் நோய் விஷயங்கள் ஏதாவது இருந்துட்டுருக்குன்னா அதுக்கான வழி கிடச்சி, அதுக்கான கரெக்டான நபர்கள் கிடச்சி, அது வந்து உங்களுக்கு இறைவருளால் இது கிடைக்கும். இதை வந்து ஒரு ஹேபிட் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் ஒருவேளை மண் இருக்குது அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு நீங்கள் என்ன பூச்செடி வைக்கிறீங்களோ வைக்கலையோ, இப்போ சில பேர்லாம் ரொம்ப அதை ஃபாரின் ஸ்டைலில் இந்த செடி வச்சா இந்த பணம் கொட்டும், அந்த செடி வச்சா, இதெல்லாம் சம்மந்தமில்லாமல் செடியெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம தமிழர்களோட மரபுலையும் நம்ம இந்தியர்களோட மரபுலையும் மூலிகைகளை நோக்கியே தான் நம்ம போயின்னு இருந்தோங்கிறத புரிஞ்சுக்கணும். அன்றைக்கு காலங்களில் ஏதோ ஒன்று முடியலன்னா டக்குன்னு எடுப்பாங்க, எடுத்துகிட்டு உடனே ஒரு இதை எடுப்பாங்க, துளசி எடுப்பாங்க, ஒரு தூதுவலையை எடுப்பாங்க, டப்பு டப்புன்னு நம்ம பாட்டி எடுத்து அதை கொண்டு போய் கஷாயத்தை போடுவாங்க, டப்புன்னு போடுவாங்க.
எத்தனை இப்போ நம்ம இந்த கொரோனா வந்தது எத்தனை இது வந்தது ஏதாவது ஒரு ட்ரிங்க்கை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் வந்ததா வரலையே. கபசூர குடிநீரை பற்றி தானே அங்கே வந்துச்சு. அப்போ அதெல்லாம் வந்திருக்கணுமே. இதை குடித்தா அதாகிடும், அது குடித்தா இதாகிடும் சொல்கிறவங்க ஒத்தரையுமே காணுமே. இது இங்கே மருந்துங்க, குழந்தைகள் வேகமாக வளருதுங்கன்னு சொல்கிறவங்களாம் எங்கேயுமே இல்லையே. காரணம் என்னென்னா இதுதான் மருந்து. இப்போ பாருங்கள், கபசூர குடிநீர்னு சொல்கிறோம், நிலவேம்பு கஷாயம்னு சொல்கிறோம். அப்போ நம்ம நம்ம பாட்டம் பாட்டங்க அறிவாளிங்கிறத நம்ம ஒத்துக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இதுவும். அப்போ உங்கள் வீட்டில் மண் இருந்தது அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அந்த 5 இலை செம்பருத்தி செடியை வைங்க. நீங்கள் உடனே அடுத்த கேள்வி கமெண்ட் பாக்ஸில் கேட்காதுங்க, இது எந்த திசையில் வைக்கலாம். குழம்பிக்காதுங்க, நீங்கள் எந்த திசையில் வச்சாலும் நல்லது நடந்தே தீரும், சரிங்களா? இதே மாதிரி இந்த செடியை நீங்கள் வைக்கும் பொழுது அமானுஷ்யமான விஷயங்கள், அதாவது பாசிட்டிவான அமானுஷ்யமான விஷயங்களை நீங்கள் உணர ஆரம்பிச்சிருவீங்க. எதிர்மறை விஷயங்கள் உங்கள் வீட்டுக்கு வராது. இந்த மாதிரி விஷயங்களில் இதை நீங்கள் உங்கள் ஆத்துக்கு வாசலில் வச்சு பசுமாடு வந்து சாப்பிட்டுட்டு போகாதுன்னா வெளியே கூட வச்சுக்கலாம், இல்லை உங்கள் தோட்டத்தில் வைக்கலாம். இதை நீங்கள் கொஞ்சம் நேரம் அதை பார்த்துட்டே இருக்கும் பொழுதே இந்த உளவியல் ரீதியாக சில விஷயங்கள் உண்டு. இதில் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த இலைகள், அந்த வேர் எடுத்ததோட இலையை எடுத்து வெயிலில் காய வச்சு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அந்த செம்பருத்தி பவுடர் இருக்குது அப்படின்னா இந்த செம்பருத்தி பவுடரோட வெந்நீரில் போட்டு 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 நீங்கள் சாப்பிட சாப்பிட உடல் வந்து காயக்கல்பமாக மாறும், சரிங்களா? இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும். பல 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 பலன் இருக்கும். அதே மாதிரி ஒரு தெம்பாக இருக்கும் உங்களுக்கு. அதை காய வச்சு அந்த செம்பருத்தி பொடியை எடுத்து வெந்நீரில் போட்டு நீங்கள் ஜஸ்ட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டே வந்தாலே நல்ல மாற்றங்கள் இருக்கும். இந்த மாதிரி நிறைய மூலிகை தாந்திரிகள், அகத்தாந்திரிகள், புறத்தாந்திரிகள் பற்றியும் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். விருப்பமாக இருக்கவங்களும் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு டைப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதை பற்றி நிறைய தெரியும். நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம்.